திரு பீட்டர் அல்போன்ஸ், மக்களை பிளவுபடுத்த தான் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது பாஜக அரசு, அதுவும் தேர்தல் சமயத்தில் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அந்த விமர்சனம் சரிதானா? இல்ல, அதாவது இந்த விதிகள் அமுல்படுத்தப்படுகிற டைம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நேரம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சட்டம் வந்து போடப்பட்டு நிறைவேற்றப்பட்டு 4 வருஷம் முடிஞ்சு 4.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டா அதனுடைய விதிகள் வந்து 6 மாதத்திற்குள்ள அந்த விதிகள் வந்து டிராப்ட் பண்ணப்பட்டு அது வந்து அமலில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, தென் அது வந்து பார்லமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு அதுக்கு அப்ரூவல், அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் இதுக்கு காலதாமதத்துக்காக வேண்டி. அப்படி வந்து 9 முறை வந்து அவங்க வந்து இத காலதாமதத்துக்காக அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் வாங்கி இருக்கிறாங்க. இந்த டைமிங் நான் வந்து எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, நீங்க சமீப காலமாக நீங்க பாஜகவுடைய நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதாவது மோடி அரசு வந்து 10 ஆண்டுகள் இருக்கிறது, விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல வந்து என்னைக்கோ கொண்டு வந்து எப்பொழுதோ முடித்திருக்கலாம். இந்த தொடர்ல வரும்போது கூட இந்த தேர்தலுக்கு வருகிற மாதிரியே அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்கள் ரிசர்வேஷன் வருவதற்கே வந்து எந்த கட்சியும் ஆட்சேபிக்கல. ஆனா அவங்களுடைய உள்நோக்கம் வந்து அதை வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷனை கொண்டு வருவது அல்ல, ஆனால் கொண்டு வருவது போல பெண்களை வந்து ஏமாற்றுவது. அதே போல நேற்று வந்து முதல்ல வந்து பெண்கள் மார்ச் 8 அன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் பெண்கள் தினம், இந்த சர்வதேச மகளிர் தினம் வர்றதே வந்து நம்முடைய பிரதமருக்கு தெரிகிறது. அன்னைக்கு வந்து 100 ரூபாயை குறைக்கிறாரு, கேஸ் விலையை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும்னு 450 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் ஆக்கிட்டு. இந்த போல இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாவற்றையுமே தேர்தலுக்காக நீங்க ஒரு 15 நாட்கள் 20 நாட்கள்ல மோடி வந்து அடிக்கல் நாட்டின ப்ராஜெக்ட வந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி, அதாவது பல்வேறு மாநிலங்களுக்கு போறாரு இல்லையா, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, மேற்கு வங்க மாநிலத்துக்கு போறாரு, அன்னைக்கு வந்து ஹரியானாவுக்கு போனாரு, ஒரிசாவுக்கு போறாரு. இது அடிக்கல் நாட்டின ப்ராஜெக்ட் மட்டும் 10 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி. ஆனா இந்த 10 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் இருக்கானா இல்ல, எல்லாமே வந்து ஜும்லா. அது வந்து எதுக்குன்னா 2019ல் நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளும் ஒப்புதல் கொடுத்து குடியரசுத் தலைவரும் அதற்கு அனுமதி கொடுத்த உடனேயே தெரியும் இது எப்போதோ சட்டமாக போகுது, விதிகள் வகுக்கப்பட்டா சட்டமாயிடும் அப்படின்னு தெரியும். 9 முறை அவங்க கால அவகாசம் கேட்கறாங்க தான், விதிகள் வகுப்பதற்கான கால அவகாசம் கேட்கறாங்க, இருந்தாலும் எப்போதும் நடைமுறைக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இப்ப வந்த பிறகு ஏன் அதுக்கு சந்தேகம், இப்போ எலெக்ஷனுக்கு முன்பு வந்தது அப்படின்னு ஏன் விமர்சிக்கணும்? இல்ல இல்ல, அதாவது எலெக்ஷன் வந்தப்போ ஒரு பதட்டத்தை உண்டு பண்றதுக்கு தான், அதாவது அவருக்கு வந்து இந்த 2 மாநிலத்துல தான் இந்த சட்டம் வந்து ஒரு டைரக்டா எஃபெக்ட். பாருங்க, மேற்கு வங்க மாநிலம் அசாம், மேற்கு வங்க மாநிலத்துல வந்து தேர்தலை வந்து போலரைஸ் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்காளர்களை இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரிக்க வேண்டும். அதே போல அசாமில் வந்து இந்துக்கள் அல்லாதார் என்று வந்து அதை பிரிக்க வேண்டும். இதுக்கு வந்து இந்த சிஏஏ சட்டம் வந்து ஒரு ஹேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கு பாருங்க, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் NPR, அதுவும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் NRC, இது ரெண்டும் தான் முக்கியமான அம்சம். இதுல கடந்த முறை வந்து இந்த NRC வந்து அங்க எடுக்கும் போது, அசாமில் எடுக்கின்ற போது அது எப்படிப்பட்ட பெரிய விளைவுகள் வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய துப்பாக்கி சூடு நடந்து 5 பேர் இறந்து போனாங்க. வந்து விடுபட்டு போனவங்கள யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது, அவருடைய டிசன்டன்ட்ஸ் கூட இதுல விடுபட்டு போயிட்டாங்க. கார்கில் யுத்தத்தில் போரிட்டு வீர மரணம் அடைந்த அந்த வீரருடைய குடும்பத்தினர் கூட இதுல விடுபட்டு போயிட்டாங்க. சிட்டிங் ஆர்மி பெர்சனல், பென்ஷனர்ஸ் ஆஃப் தி ஆர்மி, இவங்கெல்லாம் விடுபட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேப்பன் டு முஸ்லிம்ஸ், அவர்கள் இஸ்லாமியரா இருக்க ஒரே காரணத்துக்காக அவங்க விடுபட்டு போனாங்க. இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏ ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்க. அது அப்ளை பண்றதுக்கு
அந்த ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் எது அப்படிங்கறத பத்தி பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி எடுக்கிறது. அந்த சான்றிதழை யார் கொடுக்க முடியும்? அந்த சான்றிதழை கொடுப்பதற்கான அந்த குழுவில யார் இருப்பார்? ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதனுடைய அமுல்படுத்துறதுல மாநிலங்களை முழுவதும் தே ஆர் டோட்டலி எக்ஸ்க்ளூடட். இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் மாநில அரசுக்கு எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கப்படவில்லை, எந்த விதமான ரோலும் கொடுக்கப்படல. குடியுரிமைங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே? குடியுரிமைங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஒன்றிய அரசு இதுவரைக்கும் இந்த சட்டங்கள் எப்படி, இதுவரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் அதுக்கு அத்தாரிட்டி. இப்ப என்ன பண்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போஸ்டல் சூப்பரண்ட் டிஸ்ட்ரிக்ட் அவர் தான், அவர் தலைமையில் அந்த கமிட்டி போடப்படுகிறது. ஆகவே அந்த விதிகள் வந்து, நீங்க வந்து இந்த நாட்டினுடைய நிர்வாகம் வந்து மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஈக்குவலா வி ஆர் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அதை யார் சமாளிப்பா? இன்னைக்கு வந்து ஒரு மாநிலத்தில் வந்து பிரச்சனைகள் வந்தா ஒன்றிய அரசு நேராக இதை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாநிலத்தில் என்ன கள யதார்த்தம் இருக்கு, இந்த மாநிலத்தை யாரு, இந்த மாநிலத்தில் கொடுக்கிற சான்றிதழ் வந்து யாரு கொடுக்கிறது, அதை யாரு வெரிஃபை பண்றது, அந்த வெரிஃபிகேஷனை சூப்பர்வைஸ் பண்ணி அட்ரஸ் பண்றது யாரு, இதற்கெல்லாம் வந்து மாநில அரசுக்கு வந்து ஒண்ணுமே ரோல் இல்லைன்னு சொன்னா அப்ப மாநில அரசே தேவையில்லையே. சரி, மத அடிப்படையில பிளவுபடுத்துறாங்க. மோடி, பிரதமர் மோடியை ஜனாதிபதி ஆக்கிட்டு போயிடலாமா? மத அடிப்படையில போலரைஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரும்பான்மை மக்களுக்கு இல்ல பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா, அவங்க அதை சார்ந்த விஷயங்களை செஞ்சு போயிருவாங்களே. ராமர் கோவில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான கார்த்திக், அதாவது இல்ல இல்ல ராமர் கோவில் இதை நீங்க டோன்ட் காம்ப்ளிகேட் திங்ஸ். ராமர் கோவில் இஷ்யூ வந்து அது அவுட் ஆயிடுச்சு, மிசில்ட் அவுட். அதுக்காக இதை கையில் எடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இதே வந்து ஏன் வந்து இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேக்குறோம் நாங்க. நீங்க இலங்கை தமிழர்கள் வந்து பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனாலதான் இங்க வந்தாங்க. அவர்கள் இந்துக்கள் அல்லவா? இந்த ஊர்ல 45 வருஷம் 50 வருஷம் இருக்காங்களே. அதாவது 1900 2015க்கு பிறகு வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்களாம், ஆனா 1960 வந்தவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்களாம். அது என்ன இல்ல, ஒரு கேள்வி. நான் மற்ற விருந்தினர்கிட்ட போறதுக்கு முன்பு ஒரே ஒரு கேள்வி. ராமர் கோவில் கட்டப்பட்டு ஒரு ஓரிரு மாதங்கள்ல செல்வாக்கு இழந்துருச்சுன்னு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல, நான் அதை சொல்லல. அது வந்து அது செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரியும், அதை பாத்துக்கலாம். அதுக்காகத்தான் இப்ப ஒவ்வொரு கேபினட் அங்க கூட்டு போறாங்க. அங்க வர்ற கூட்டம் குறைஞ்ச பிறகு நேற்று ராஜஸ்தான் கேபினட்டை கூட்டு போய் அங்க பாக்க வச்சிருக்காங்க. அது தட்ஸ் எ செப்பரேட் இஷ்யூ. நான் உங்ககிட்ட கார்த்திகை, நான் எங்க கேக்குறேன், யூ ஆஸ்க் அர்ஜுனமூர்த்தி, தமிழர்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேளுங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லையான்னு கேளுங்க. நீங்க தானே சொல்றீங்க. புரியுது, அந்த கேள்வியை நான் உங்க மூலமாவே வைக்கிறேன். சரி.